நம்மத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர், இன்றைய பொருளாளரும் இப்போது தலைவருமாயிருக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் நம்மத்தில் வந்திருப்ப மிக்க சந்தோஷம். கரங்களை தட்டி வரவேற்போம். இந்த மாதம் என்ன சொல்ல, இந்த மாதம் கிருபை என்ன கேட்காமலே என் வாழ்க்கையில் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. கரங்களை தட்டி கத்தர் கண்டிஷன் என்கிட்ட கேட்காம வேலை செய்ய போகிறது. பிரச்சனையின் அடிப்படையில் தேவன் இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்காதீங்க. உங்கள் பிரச்சனை எவ்வளோ மோசமானதாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஜெயித்தாலும் தோத்தாலும், ஃபஸ்ட் கிளாஸில் ஜெயித்தாலும் செகண்ட் கிளாஸில் ஜெயித்தாலும், உங்கள் ஸ்டாண்டர்ட் என்னவாக இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் நின்றுக்கிட்டே இருக்கிறாரு. உங்களை ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக, உங்களை மேலே கொண்டு வந்து நிறுத்துவதற்காக, உங்களை கடிந்து கொள்ளாத தேவன், உங்களை குற்றப்படுத்தாத தேவன், எல்லா சூழ்நிலைகளிலும் உங்கள் வலது வாரிசத்தில் நிற்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் எளியவர்களுடைய ஆத்மாவிற்கு ரட்சிக்கும்படிக்கு அவனுடைய வலது வாரிசத்தில் அவர் நிற்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் கேட்டாரு, உன் கண் எதை பார்க்கணும், நான் உன் கூட நிற்கிறேன்டா, அதைத்தான் பார்க்கணும். ஒரு ஆளுக்கு அது என்னது, அம்மையா, அது என்ன சொல்லுவாங்க, அம்மை கட்டியிருக்கு அப்படின்னு நீங்கள் போய் ஒரு பூசாரிகிட்ட கூட்டு போனீங்கன்னா, அம்மை கட்டியிருக்குன்னு கூப்பிட்டு போனீங்கன்னா, அவர் என்ன செய்வார், என்ன அம்மா இறங்கியிருக்கா, அதனால் வேப்பில எடுத்து அவனை அடிங்க. அம்மா வந்திருக்கணுன்னே அந்த பூசாரிக்கு அம்மா அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி தான் பார்க்குறான். அதே ஆள் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோம்னா, வைரஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படி டாக்டர் பார்க்குறாரு. குறி சொல்கிறவன்ட்ட கூப்பிட்டு போனால், சார் செய்வின் ஏதோ பண்ணியிருக்காங்க சார் அப்படி பார்க்குறான். அவன்லாம் அவன் எதை நம்புகிறான், அதை தானே பார்க்குறான். கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஒரு ஊழியக்காரன், நீ ஒரு தேவ பிள்ளை, நீ எதடா பார்க்கணும், நான் உன் வலது பாரிசத்தை நிற்கிறத பார்க்கணும். ஆமே. அவன் 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 ப்ரொஃபஷனில் கரெக்டாக இருக்கிறான். நீ மட்டும்தான் அவன் என்ன சொல்கிறத பார்க்குறான், இவன் என்ன சொல்கிறப்ப அவன்லாம் அவன் படித்ததை பார்க்குறான். நீ படிச்சத பாரு, நீ என்ன படிச்ச, உன் வலது பாரிசத்தில் உன்னை ரட்சிக்கும்படி உன் வலது பாரிசத்தில் உனக்கு நான் நிற்கிறேன். நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு பின்னாடி ஒரு அமைச்சர் இருந்தாலே உங்களுக்கு முன்னாடி கதவு திறக்குதுன்னா, உங்களுக்கு பின்னாடி தேவன் நின்னார்னா என்னெல்லாம் நடக்கும் எதிர்பாருங்க. என்னெல்லாம் நடக்கும், கதவு திறக்கும், மலைகள் நகலும், பெண்களை கதவுகள் உடையும், இருப்பு தாழ்பாடுகள் முறியும். அத்தனையும் உனது வலது வாரிசத்தில் நிற்கிற உன் தேவனாய கர்த்தராலே உனக்கு இந்த மாதத்தில் சகல காரியங்களும் வாய்க்கும். எப்படி இந்த கிருபையை நான் ஆபரேட் பண்றது, கிருபையை நீங்க ஆபரேட் பண்ண வேணாம், இப்போ கிருபை உங்களை ஆப்ரேட் பண்ண போது, கை தட்டி கொடுத்தவர் ஆமேன். உங்கள் வீட்டுக்குள்ளே வேலை பார்க்க போது, உங்கள் சரீரத்தில் வேலை பார்க்க போது, உங்கள் பிள்ளைகள்கிட்ட வேலை, கையை தட்டுங்க சார், நல்லா தட்டுங்க சார், உங்கள் பிஸ்னஸில் வேலை பார்க்க போது, உங்கள் பிள்ளைகிட்ட வேலை பார்க்க போது, ஏன்னா கிருபை ஆண்டு கொள்ள போகிறது. புதிய மாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நல்ல உற்சாகமாய் ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய மாதத்திலே புதிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கென்று திட்டமிட்டு வைத்திருக்கிறார். தேவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணுகிறவர், தேவன் நமக்காய் திட்டமிடுகிறவர். ஸோ புது மாதத்தில் பாருங்கள், நமக்கென்று அநேக ஆசீர்வாதங்களை, சர்ப்ரைஸை, ஆமாம், தேவன் நமக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ ஒரு பாடலை பாடி சி மைனர். ஓ ப்ரைஸ் காட். நம்ம எழுந்து நின்று ஒரு பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி. ஓ தேங்க்யூ லோர்ட்.
உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. கரங்களை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கு. சத்தமர் அலையிலையா சொல்லுங்க, புது மாசத்தை பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென். நம்மத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளர், இன்றைய பொருளாளரும் இப்போது தலைவருமாயிருக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் நம்மத்தில் வந்திருப்ப மிக்க சந்தோஷம். கரங்களை தட்டி வரவேற்கிறோம். ஏப்ரல் 1st மறந்துட்டீங்களே. இப்படித்தான் வரும் வரும்ன்றெல்லாம் வராது. என்னென்ன பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வரும்னு பிசாசு சொன்னானோ அதெல்லாம் வராது. April 1st, ஏப்ரல் ஃபுல், ஏரோதுக்கு தேவன் ஏப்ரல் ஃபுல் பண்ணார். நிறைய நேரங்களில் எதிரி நாட்டு இராணுவங்கள் வரும்போது எலியா எலிசா அவங்களுக்கு ஃபுல் பண்ணான். இந்த மாதம் என்னென்ன எதிர்மறையான தரிசனங்கள், சொப்பனங்கள், தீர்க்க இதெல்லாம் கேட்டீங்களோ அதையெல்லாம் ஃபுல் பண்ணி கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அவருக்கு பெயர் சுழல் காற்றாம் பாருங்க. என்ன காற்று? சுழல் காற்று. எலியாவை சுழல் காற்றில் தூக்கிட்டு போனார். அவருக்கு பெயர் சுழல் காற்று. அந்த சுழல் காற்று உங்கள் வாழ்க்கையில் சுழண்டு அடித்தா என்ன நடக்கும்னா, குப்பை, வியாதி, வறுமை, வேதனை, பிரச்சனை எல்லாத்தையும் இந்த சுழல் காற்றை அடித்து தூக்கிட்டு போயிடும். கை தட்டி ஒன்று அவருக்கு ஆமே என்று தான் கொடுப்போம். ஆமே பிரைஸ் காட். சுழல் காற்றே உமக்கு ஆராதனை, சுட்டரிக்கும் அக்கினியே ஆராதனை, சுழல் காற்றே உமக்கு ஆராதனை சொல்லுவோ. ஆமே. சுகம் தரும் வல்லமையே ஆராதனை, சுமை தாங்கியே உமக்கு ஆராதனை, சுகம் தரும் வல்லமையே ஆராதனை. இந்த மாசத்துல உங்க வாழ்க்கைக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் தேவையோ அது எல்லாவற்றுக்கும் கொடுக்க வேண்டிய கிரயத்தை, கொடுக்க வேண்டிய எல்லா விதமான பலியையும் அவர் உங்களுக்கு சிலுவையிலே கொடுத்து தீர்த்தபடியினாலே இந்த மாசத்தின் எல்லா நாட்களும் ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு நாம் பாத்திரவான்களாய் இருக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஜீவ பலியாய் நமக்கு சகலத்தையும் செய்து முடித்தார். ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை சொல்லுங்க. கிருபை மாத்திரம் எங்களை தொடரத்தக்கதாக
எங்கள் வாழ்க்கை நீர் அருள் புரிந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஏப்ரல் மாதத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். வேதம் சொல்லுகிறபடி அவன் தலையில் அவன் கிரீடம் பூக்கும், அவன் சத்துருக்களுக்கோ வெட்கத்தை உடுத்து வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் தலையில் உன் கிரீடம் பூக்கும், உன் தலையில் உன் கிரீடம் பூக்கும். நன்மையினாலும் கிருபையினாலும் உன்னை முடி சூட்ட பண்ணுகிற தேவன், உன் தலையில நன்மை என்கிற கிரீடம் இந்த மாதம் பூக்கும், கிருபை என்கிற கிரீடம் உன் தலையில் பூக்கும். உன் சத்துருக்களுக்கு, உன் வாழ்க்கையின் வீழ்ச்சி எதிர்பார்த்து கொண்டிருந்த உன் சத்துருக்களுக்கு தேவன் வெட்கத்தை கொடுத்து வைப்பார். நீதிமான் நித்திய கீர்த்தி கொள்ளவன் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் நித்திய கீர்த்தி உள்ளவன், என் தலையில் அவர் கிரீடம் பூக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். ஆமென். அப்படி அமர்ந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஸோ உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான நினைவுகளோடு, எதிர்மறையான எண்ணங்களோடுலாம் நீங்கள் இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சால் கூட, நுழைஞ்சிருந்தால் கூட கர்த்தர் சொல்கிறாரு, நான் எதிரியையும் ஃபுல் பண்ணிடுவேன், நீ ஏதாச்சும் எதிர்மறையாக யோசிச்சுருந்தா உன்னையும் ஃபுல் பண்ணிடுவேன். ஃபுல் பண்ணி பாருங்கள். பவுல் சொன்னால் பிழைப்போம்ங்கிற நம்பிக்கை அற்றுப்போயிருந்தோன்னா அவனையும் ஃபுல் பண்ணிட்டார். கடைசியில் சொல்லிட்டேன், செத்துருவோம்னு நினச்சேன் சார், உயிரோடு இருக்கிறோம். தேவன் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் சத்துருக்களை ஃபூல் பண்ணுற தேவன். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஏரோது இவனை ஏமாற்றலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் சாஸ்திரிகளை, ஆனால் ஏரோதை ஏமாற்றிட்டார். நம்முடைய தேவன் ஏமாற்றுகிற தேவன். கை தட்டினவருக்கு ஆமேன். இல்லை அவர் மாறாதவர்னு இருக்கு. ஆமாம், ஏமாத்துறதில், எதிரியை ஏமாத்துறதில் அவர் மாறாதவர். அவரோட கேரக்டர்ஸில் ஒன்று என்னென்னா, அதாவது துன்மார்க்கன் என் தீங்கை காணும்படி காத்திருந்து பல்லை கடித்து சோர்ந்து போவான், பற்கடித்து சோர்ந்து போவான், அவன் கண்கள் பூத்து போகும். ஆமாம், இந்த ஒருத்தன் குண்டை வச்சுட்டு வெடிக்க வெடிக்கின்னு பார்த்து கடைசியில் வெடிக்காமல் போச்சுல, இந்த நார்த் இந்தியாவில் ஒருத்தன், அவன் எக்ஸ்பர்ட்டு வெடி வைக்கிறதுல, குண்டு டைம் பாம்பு வைக்கிறதுல, அவனை தான் அனுப்பிச்சி விட்டான். ரெண்டு சர்ச்சில் வச்சிடறா கிறிஸ்மஸ் அன்னைக்கு வெடிக்கணுன்ட்டு. ஒரு சர்ச்சு 6 மணிக்கு தொடங்குது, இன்னொரு சர்ச்சு 9 மணிக்கு தொடங்குது. ரெண்டுமே ஏறக்குறைய வந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தூரம். ஸோ 5 மணிக்கு ஒரு இடத்துல குண்டு வைக்கணும், வச்சுட்டு திரும்ப போய் 7-8 மணிக்கு வச்சால் தான் அங்கே 9 மணிக்கு வெடிக்கும். இங்கே 6 மணிக்கு வெடிக்க வேண்டிய இடத்துல 8 மணிக்கு வெடிக்கணும்ல, ஒரு இடத்துல 6 மணிக்கு வெடிக்கணும், இன்னொரு இடத்துல 9 மணிக்கு வெடிக்கணும். இவன் நேராக வந்து என்ன செஞ்சிட்டான், ஒரு இடத்துல குண்டு வச்சிட்டான், வச்சுட்டு இப்போ அடுத்த இடத்துக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், இந்த 9 மணி குண்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறான். ஒரு 6:30 ஆச்சு, 6 மணியை தாண்டி 6:05 ஆச்சு, 6:01 ஆச்சுல இவன் மடியிலிருந்து குண்டு வெடிச்சிருச்சு. நடந்த சம்பவம் என்னடான்னா, இந்த 6 மணிக்கு வெடிக்க வேண்டிய குண்டை மடியில் வச்சுட்டு 9 மணி குண்டை வச்சுட்டோன்ட்டான். கர்த்தர் இவ்வளோ பெரிய தேவன் பாருங்க. அவன் என்ன ஆச்சரியம்னா, அவன் பல இடங்களில் இந்த மாதிரி வச்சவன், அப்புறம் இந்த குண்டு 6 மணிக்கு போகிற இவன் வண்டி வெடிச்சிருச்சு, இங்கே வந்து சர்வீஸ்லாம் இவன் முடிச்சுட்டு போயிட்டான். 8 மணிக்கு 6 to 8 சர்வீஸ் முடிஞ்சு, 9 மணிக்கு 6 இல்லாதப்ப அவன் வச்சிருந்த இடத்துல அந்த பில்டிங்கில் மட்டும் ஒரு பகுதி சேதமாச்சு. தேவன் நல்லா ஃபுல் பண்ணிடுவார். உங்கள் தலைமுடி ஒன்றும் கீழே விழாது. கை தட்டுங்க ஒருத்தவர், ஆமே ஆமே எல்லாம் சொல்லுங்க. என் தலைமுடி ஒன்றும் கீழே விழாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமேன். ஆகவே கர்த்தர் நல்லவர். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நன்மைக்கு எதுவான டிசைன், நன்மைக்கு எதுவான டிசைன். தேவன் விரும்புகிறதல்ல, நீங்கள் விரும்புகிறது தான் உங்களுக்கு கொடுக்குறாரு. புரியுதா நான் சொல்கிறது? நீங்கள் தீமையை விரும்பும்போது தான் கர்த்தர் சொல்கிறாரு, இல்லைப்பா நான் நன்மையை விரும்புகிறேன், அதுதான் கொடுக்க விரும்புகிறேன்னு. நீ என்ன நினைக்கிறீங்க, தேவன் விரும்புவதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, நான் உயிரோட வாழ்கிறது தேவன் கையில் இருக்கா, என் கையில் இருக்கான்னா, நீ விரும்புகிறது தான். இன்னும் 15 வருஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாங்க சார்னா, எக்ஸ்டெண்டட் டு 15 இயர்ஸ்ன்னு எழுதி கொடுத்தேன். ஓகே, எடுத்துக்கான்ட்டார். கை தட்டுங்க. நான் தேவன் பாருங்க. அதனால் நீங்கள் வாயை திறந்து கேளுங்க.
ஆமேன். மரணமும் ஜீவனும் உங்கள் நாக்கில் இருக்குது. குபா குபான் ஜோம் பண்ணிவிட்டு நம்ம வந்து மைண்டில் வந்து எதிர்மறையானதை வைப்பதல்ல. இந்த கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஜீவன் வேணும், எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும். அந்த கிருபை சொல்லுது உங்களுக்கு, இதைத்தான் உனக்கு நான் டிசைன் பண்ணியிருக்கிறேன். இந்த ஆத்தென்டிக் டிசைன் என்னென்னா, நன்மையும் கிருபையும் வாழ்க்கையில் தொடர்றது தான். இதுக்கு எதிராக எது வந்தாலும் அது என் டிசைனுக்கு எதிரானது தான். இது நடக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய விருப்பமும் கூட. ஹல்லேலூயா. நீங்கள் அதை ஒத்துழைத்து ஆமேன்னு சொல்லும்போது அது நடக்காமலே போயிடும். நீங்களே பார்த்த எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் போயிடும். உங்கள் எதிரிகளை தேவன் ஃபூல் பண்ணுவார். கைத்தட்டுங்க ஒருத்தரவருக்கு, ஆமென். சுகம் தரும் வல்லமையே ஆராதனை, சுமை தாங்கியே உமக்கு ஆராதனை. சொல்லுங்க. சுகம் தரும் வல்லமையே ஆராதனை, சுமை தாங்கியே சுழல் காற்றே. எல்லாம் சொல்லுங்க. காற்றே, திரும்ப சொல்லுங்க. சுழல் காற்றே. சுழல் காற்றுனா அள்ளிட்டு வெளியே எடுத்துட்டு போறது. கீழ் காற்றுனா அள்ளி உள்ள கொண்டு வரது. நீங்க கீழ் காற்றே அப்படின்னீங்கன்னா ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கூட்டிக்கிட்டே இருப்பார் ஆவியானவர். நீ ஒண்ணுமே சொல்ல வேணாம். கீழ் காற்றே உமக்கு ஆராதனை அப்படின்னா போதும். சோல்ஸ் அள்ளி தட்டிக்கிட்டே இருப்பார், ஆசீர்வாதத்தை தட்டிக்கிட்டே இருப்பார். காடைகளை ஒரு கீழ்காற்று புறப்பட்டு அப்படியே அடித்து கொண்டு வந்து கொட்டுச்சான் சமுத்திரத்தில். சுழல் காற்று என்ன செய்யும்? உங்கள் வாழ்க்கையில் இருக்க குப்பையெல்லாம் அடித்து வெளியே கொண்டு, இந்த பலவீனம் அந்த பலவீனம், அந்த வியாதி உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இங்கனுக்குள்ளே ஒருத்தனுக்கு வந்து கால் வலி, இங்கனுக்குள்ளே வந்து கை வலி, ஒருத்தர் காய்ச்சல் இருக்கா, நடுவில் நின்று நீ என்ன செய்யணும்? சுழல் காற்றே உமக்கு ஆராதனை, சுட்டரிக்கும் அக்கினியே ஆராதனை. சொல்லுங்க. சுழல் காற்றே உமக்கு ஆராதனை, சுட்டரிக்கும் அக்கினியே ஆராதனை. பாடிக்கிட்டு இருக்கும் போதே சுழல் காத்துக்குள்ள இறங்கி எல்லா வியாதியும் அடிச்சு சுத்தி வெளியே கொண்டு கையத்தட்டே. சுகம் தரும் வல்லமையே ஆராதனை, என் சுமை தாங்கியே கையை உயர்த்தி சொல்லுங்க. சுமை தாங்கியே ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே ஆராதனை, ஆராதனை துதி, ஆராதனை ஆராதனை. ஹல்லேலூயா. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்குமா? பைபிள் சொல்லுது, இருள்ல இருள் போல சூழ்நிலை உங்க இருக்கலாம், ஆனால் தேவ பிள்ளைகளாக உங்களுக்கு அந்த இருட்டுக்குள்ளேருந்து ஒரு வெளிச்சத்தை அப்படியே கொண்டு கைத்தட்டுங்களே வந்துடும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் காக்கும் தெய்வம் உனக்கு இருக்க, கவலை பயம் உனக்கு அதற்கு. எல்லாம் சொல்லுங்கள். காக்கு தெய்வம் நீர் இருக்க, கவலை பயம் எனக்கு அதற்கு. திரும்ப சொல்லுங்கள். காக்கும் தேவன், காக்கும் தெய்வம் நீர் இருக்க, கவலை பயம் எனக்கு அதற்கு. அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்கள் பலனாயிருக்கும். எது உங்க ஸ்ட்ரென்த்து? அமெரிக்கை. கர்த்தர் இருக்கிறார், சகலத்தையும் எனக்காய் செய்வார். அந்த அமெரிக்கையும் நம்பிக்கையும் நம்முடைய பலனாயிருக்குமா? என் அருமையானவர்களே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே வந்திருக்க உங்களை இந்த வாழ்த்து செய்திகளை சொல்லி உங்களை வரவேற்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதமும் கூட தேவன் சொன்ன வார்த்தைகளுக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியில் நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு உந்துதலை ஏற்படுத்தியதற்காக இந்த வார்த்தையை நான் உங்கள் மத்தியிலே வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 109
31. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் நின்று, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் நின்று எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி. எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, அவர் சொன்ன வசனத்தை ரட்சிக்கும்படி. எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி சொல்லுங்க, ரட்சிக்கும்படிக்கு அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். கை தட்டுங்க ஒரு தடவைக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் நின்று நம்மை ரட்சிக்கும்படிக்கு, நம்மை காப்பாற்றும்படிக்கு, நம்மை மீட்கும்படிக்கு, நமக்காக நேரிட்ட போரை நமக்கென்று அவர் போரிட்டு நம்மை காப்பாற்றும்படிக்கு அவர் எளியவர்களுடைய ஆத்மாவில் ரட்சிக்கும்படிக்கு அவனுடைய வலது வாரிசத்தில் அவர் நிற்பார். ஹல்லேலூயா. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனது வலது வாரிசத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து போகாதே. ஆமேன். நீ விசுவாசத்தில் வலியவனாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நான் எளியவன் ஒன்று என்ன நம்ம நினைக்கிறோம், பணம் இல்லாத ஆட்கள், ஏழைகள், கஷ்டப்படுறவங்க, அவங்க மட்டும் எளியவர்கள் கிடையாது, அவங்களும் எளியவர்கள். விசுவாசிக்க முடியாமல் நீங்கள் இருந்தால் கூட நீங்களும் எளியவர்கள். விசுவாசத்தில் நீங்கள் வலியவர்களாக இல்லாமல் இருக்கலாம், விசுவாசம் இல்லாத எளியவர்களாக இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். நீங்கள் விசுவாசம் இல்லாதவர்களாக எளியவர்களாக இருந்தால் கூட அந்த எளியவர்களையும் நீங்கள் விசுவாசிக்க முடியாத சூழ்நிலையிலும் அவர் உங்கள் வலது பாரிசத்தில் நிற்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, ஒரு சந்தோஷமான செய்தி, உங்கள் விசுவாச அளவிற்கேற்றார் போல தேவன் கிரியை செய்கிறவர் அப்படின்றத விட்டுருங்க. அவர் கிரியை செய்கிறதுக்கு ஏற்றார் போல் உங்கள் விசுவாசம் வளரும். அதுதான் வந்து ட்ரூத்து. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, வலியவர்களோடு மட்டும் நான் நிற்கிற தேவன் அல்ல, எளியவர்களோடும் நிற்கிற தேவன். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த கிளாஸில் பாஸ் பண்ணாலும் அவர் உங்கள் கூட தான் நிற்கிறாரு, அதை மறந்துடவே கூடாது. நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வந்து இப்போ உங்களுக்கு ஒரு கையில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, நீங்கள் வந்து இந்த விரலில் வந்து பிரச்சனை இருக்குது, நீங்கள் டாக்டர்கிட்டே போகாமல் நீங்கள் ஜோ பண்ணியே சோம் ஆயிடுச்சு, எதில் பாஸ் ஆகிட்டீங்க, ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆகிட்டீங்க, இப்போவும் அவர் உங்கள் வலது பரிசத்தில் நிற்கிறார். இப்போ டாக்டர்கிட்ட போய் ஊசியை போட்டு மருந்தை சாப்பிட்டு சுகம் ஆயிடுச்சு, இப்போ எந்த கிளாஸில் பாஸ் ஆகிருக்கீங்க, செகண்ட் கிளாஸில் பாஸ் ஆகிருக்கீங்க, இப்போ உங்களை விட்டு போகல, இப்போவும் அவர் உங்கள் வலது பரிசத்தில் நிற்கிறார். மருந்தும் ஒர்க் அவுட் ஆகலை, விரலை எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு, இப்போ நீ என்ன ஆகிட்டீங்க, ஃபெயில் ஆகிட்டீங்க. அதனால் அவர் உங்கள் கூட இல்லாமல் இல்லை, இப்பவும் அவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். என்ன சொல்ல வரேன்னா, பிரச்சனையின் அடிப்படையில் தேவன் இருக்கிறாரா இல்லையான்னு பார்க்காதீங்க. உங்கள் பிரச்சனை எவ்வளோ மோசமானதாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஜெயித்தாலும் தோத்தாலும், ஃபஸ்ட் கிளாஸில் ஜெயித்தாலும் செகண்ட் கிளாஸில் ஜெயித்தாலும், உங்கள் ஸ்டாண்டர்ட் என்னவாக இருந்தாலும் உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் நின்றுக்கிட்டே இருக்கிறாரு, உங்களை ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ண வைக்கிறதுக்காக, உங்களை மேலே கொண்டு வந்து நிறுத்துவதற்காக. உங்களை கடிந்து கொள்ளாத தேவன், உங்களை குற்றப்படுத்தாத தேவன், எல்லா சூழ்நிலைகளிலும் உங்கள் வலது வாரிசத்தில் நிற்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். எளியவனுடைய ஆத்மாவை அவர் ரட்சிக்கும்படிக்கு அவர் அவன் வலது வாரிசத்தில் நிற்பார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை, நான் உன் வலது வாரிசத்தில் நிற்கிறேன், எல்லா சூழ்நிலையும் நான் நிற்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். பொதுவாக நம்ம குறிக்கிற எண்ணம் என்னென்னா, நல்லா ஜெபிக்கிற ஆட்கள், நல்லா விசுவாசிக்கிற ஆட்கள், இவர்களுக்கு தேவன் வந்து கூட நின்று வேலை செய்கிறாரு, என்னால் அந்தளவு விசுவாசிக்க முடியல. எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி, எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி, வலியவனுடைய ஆத்மாவை மட்டுமல்ல விசுவாசத்தில் எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படிக்கு அவனோடு கூட இருக்கிற தேவன். இப்போ நான் கேட்குறேன், உங்கள்கிட்ட யார் கூட அவர் இல்லைன்னு சொல்ல முடியும்? நீங்கள் எவ்வளவு வலிமையற்றவர்களாக இருந்தாலும் உங்கள் கூட தேவன் நிற்கிறார். என் கூட தேவன் நிற்கிறாரு, நான் எளியவனாக இருந்தாலும் என் கூட தேவன் வலது பாரசத்தில் நிற்கிறாருன்னு புரிஞ்ச மாத்திரத்தில் நீங்கள் வலியவனாக மாறுறீங்க. அதுதான் ஃபேக்ட். நீங்கள் வலியவன் என்பதனால் அவர் வந்து நிற்கவில்லை, அவர் நிற்கிறதை புரிந்து கொள்கிறதுனால் நீங்கள் வலியவனாகிறீர்கள். அதனால் எல்லா இடத்துலையும் தேவன் உங்கள் கூட நிற்கிறார். ஆமேன் சொல்லுவோம். அப்போ என்ன நடக்குது, இஸ்ரவேலின் பாளையத்தில் கடைசி வரிசையில் இருக்கிறவன் கூட தேவனால் பாதுகாக்கப்படுகிறவனாக இருக்கிறான். ஆமேன் சொல்லுங்கள்.
அவன் பேர் எளியவனா. அந்த எளியவனையும் ரட்சிக்கும்படி தேவன் வலது பாரிசத்தில் இருக்கிறார். இந்த மாதம் நீங்கள் அவர் உங்கள் வலது பாரிசத்தில் நின்று காரியங்களை செய்கிறத உங்கள் கண்கள் பார்க்கத்தக்கதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுக்கு அருகிலே அவர் நிற்கிறதை அநேகர் உணரத்தக்கதாய் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஏன் லிட்ரலாக கூட சிலர் உங்களை பார்க்க போகிறாங்க. உங்கள் பக்கத்தில் நான் இயேசுவை பார்த்தேன் சார். ஆமேன். ரெய்னால்ட் போங்கே பார்த்து ஒருத்தர் சொன்னானா, அவரை நான் பார்த்தபோது அவர் கண்களுக்கு வழியாக இயேசு என்னை பார்த்தார். நான் கண்களுக்குள்ளே பார்த்தேன். போங்கே கேட்டாராம், என்னாண்டவர் அவன் என்ன சொல்கிறான், என்னால் நம்ப முடியாது சொல்கிறான். அவரே சொன்னாராம், கர்த்தர் சொன்னா, ஆமாப்பா நான் உனக்குள்ளே வாசம் பண்ணுறேன். எப்பயாச்சும் இப்படி எட்டி பார்த்து இந்த உலகத்தில் உன் முன்னாடி யார் அது ரொம்ப பேசுகிறான் அப்படின்னு பார்ப்பேன் நான். அல்லேலூயா. யாராவது உங்களை ரொம்ப பேசுகிறேன், அவர் உள்ளேருந்து எட்டிட்டு பார்ப்பறேன் கண்ணுலே யாருப்பா என்ன என்ன. ஆமேன். உங்கள் வலது பாரிசத்தில் அவர் நிற்பார். ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஒருத்தனுக்கு வந்து கர்த்தருடைய ஆவியானவர் கேட்டார், உன் கண் எதை பார்க்கணும், நான் உன் கூட நிற்கிறேன்டா அதைத்தான் பார்க்கணும். ஒரு ஆளுக்கு அது என்னது அம்மையா, அது என்ன சொல்லுவாங்க, அம்மை கட்டியிருக்கு அப்படின்னு நீங்கள் போய் ஒரு பூசாரிகிட்ட கூட்டு போனீங்கன்னா, அம்மை கட்டியிருக்குன்னு கூப்பிட்டு போனீங்கன்னா, அவர் என்ன செய்வார், என்ன அம்மா இறங்கியிருக்கா அதனால் வேப்பில் எடுத்து அவனை அடிங்க. அம்மா வந்திருக்கணுன்னே அந்த பூசாரிக்கு அம்மா அப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி தான் பார்க்குறான். அதே அதில் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோம்னா, வைரஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படி டாக்டர் பார்க்குறாரு. குறி சொல்கிறவன்கிட்ட கூப்பிட்டு போனால், சார் செய்வின் ஏதோ பண்ணியிருக்காங்க சார் அப்படி பார்க்குறான். அவன்லாம் அவன் எதை நம்புகிறான் அதைத்தானே பார்க்குறான். கர்த்தர் சொல்கிறாரு, நீ ஒரு ஊழியக்காரன், நீ ஒரு தேவ பிள்ளை, நீ எதடா பார்க்கணும், நான் உன் வலது பாரிசத்தை நிற்கிறத பார்க்கணும். ஆமென். அவன் 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 ப்ரொஃபஷனில் கரெக்டாக இருக்கிறான். நீ மட்டும்தான் அவன் என்ன சொல்றத பாக்குற, இவன் என்ன சொல்றப்ப அவன் அவன் படிச்சதை பாக்குறான். நீ படிச்சதை பாரு. நீ என்ன படிச்ச, உன் வலது பாரிசத்தில் உன்னை ரட்சிக்கும்படி உன் வலது பாரிசத்தில் உனக்கு நான் நிற்கிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு டாக்டர் பார்க்குற பார்வை நீங்க பார்க்க கூடாது. எல்லா சூழ்நிலைகளிலும் பாருங்க, வந்து ஒரு குறி சொல்றவன் பிசாசு, பிசாசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நீ காலையிலேருந்து காலையெல்லாம் பயங்கரமா 4 மணிக்கு போராடிக்கிட்டே இருக்கிறேன். இயேசு நாமத்தில், இயேசு நாமத்தில் அவர் சொல்கிறார், ஏ என்னடா அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்குறக்கா 4 மணிக்கு ஒன்று எழுப்பிவிட்டுருக்குறேன், நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. கையத்தட்டே, உங்கள் கண்கள் பிசாசு என்ன செய்கிறான் இப்படி பார்த்தே அவனை கூட சண்டை போட்டுக்கிட்டே வந்து நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அவன் என்ன செய்கிறான் என்று பார்ப்பதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. தேவன் இப்பொழுது எனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மாத்திரம் பார்த்து பழகிட்டீங்கன்னா, இந்த உலகத்தில் அவருடைய ராஜ்யம், அவருடைய ஆளுகை, எங்கள் தேவனாலே நாங்கள் பராக்கிரமம் செய்வோம், பராக்கிரமம் செய்வோம். அப்போ அம்மா கட்டியிருக்குன்னா பூசாரி ஒன்றை பார்க்குறாரு, டாக்டர் ஒன்றை பார்க்குறாரு, குறி சொல்கிற ஒன்றை பார்க்குறான். யார்ட்டையாச்சும் போய் வாஸ்து தெரிஞ்சவன்ட்டு சொன்னால், நீங்கள் அடுப்படியை இடிச்சு இங்கிட்டு கட்டினா எல்லாம் சரியாயிருச்சு சார்ன்றான். வாசலை கொண்டு போய் நீங்கள் பின்னாடி வைங்கன்றான். அவன் வந்து வந்து வாஸ்து பார்க்குறாப்புல தோஸ்து எல்லாம் அவன் லெவலில் கரெக்டாக இருக்கான். நீ யார், நீ அம்பிட்டு பேர் சொல்கிறதை கேட்குறக்கா பைபிள் படிக்கிற, உனக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன், நீ படித்ததில் நான் சொல்லி கொடுத்தது நீ கரெக்டாக, நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே, எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிற கர்த்தர். ஆகவே என்ன சூழ்நிலை இருந்தாலும் நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய என்ன தெரியுமா, என்னை இந்த எல்லா சூழ்நிலைகளிலிருந்து ரட்சிக்கும்படிக்கு, என்னை என்னுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்து ரட்சிக்கும்படி என் தேவனாகிய கர்த்தர் என் வலது பாரிசத்தில் நிற்கிறார். அவர் என் அருகில் நிற்கிறபடினால் எனக்கு முன்பாக கதவுகள் திறக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கிறேன். ஆமே நாமே 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 நாமே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள், உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு தடவை வந்து நான் ஃப்ளைட்டை பிடிக்கிறக்கு லேட்டாக போயிட்டேன், எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. முடியாது சார், கொஞ்ச நேரத்தில் டேக் ஆஃப் ஆயிரும் ஃப்ளைட்டு, எல்லாம் போர்டிங் போய் உள்ளே போய் உட்காந்துட்டாங்க, நீங்கள் உள்ளே போக முடியாதுனாயே சொல்லிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு சரி அப்படின்னு டக்குன்னு திறந்துட்டேன். என்னடா திடீர்னு திறந்துட்டாங்க, போங்க சார் உள்ளன்றான். என்னன்னு பார்த்தா பின்னாடி ஒரு அமைச்சர் வந்திருக்கிறார். அவன் எனக்கு திறக்கலை, பின்னாடி அமைச்சரை பார்த்தாலும் திறந்துட்டான்.
நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு பின்னாடி ஒரு அமைச்சர்னாலே உங்களுக்கு முன்னாடி கதவு திறக்குதுன்னா, உங்களுக்கு பின்னாடி தேவன் நின்னார்னா என்னெல்லாம் நடக்கும் எதிர்பாருங்களேன், என்னெல்லாம் நடக்கும். கதவு திறக்கும், மலைகள் நகலும், வெண்கல கதவுகள் உடையும், இருப்பு தாழ்பாள்கள் முறியும். அத்தனையும் உனது வலது பாரசத்தில் நிற்கிற உன் தேவனாய கர்த்தராலே உனக்கு இந்த மாதத்தில் சகல காரியங்களும் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஒரு பழைய படம் ஒண்ணு, மக்களின் பக்கம்னு ஒரு படம் ஒண்ணு, சத்யராஜ் படம். அப்பலாம் நாங்கள் சத்யராஜ் ரசிகர்கள். அப்போ என்னென்னா, கடைசி சீனில் வந்து வரைக்கும் வில்லனை அந்த அரசியல்வாதியை காலி பண்ணிப்போம். கடைசி செகண்டில் இவன் ஹீரோவை வந்து அந்த அரசியல்வாதி என்ன செஞ்சிருவார், அவர் அதாவது வந்து சுட போன்ற நேரத்தில் வந்து அந்த அரசியல்வாதியை சுடுற நேரத்தில் அவன் ஒய்ஃப் வந்து அழுத உடனே அந்த ஹீரோ வந்து சுட மாட்டார், கண்ணை கீழே போட்டுருவார். கீழே போட்டோடனே அந்த அரசியல்வாதி கண்ணை எடுத்து சுட்டுருவார் அவனை, அவன் செத்துருவான். படத்தை அப்படியே முடித்தோடனே மக்கள்லாம் கொந்தளிச்சாங்க, என்ன சார் கடைசி வர வில்லே சாகவே இல்லை. கொந்தளிச்ச உடனே டக்குன் டைரக்டர் என்ன செஞ்சார், திரும்ப அந்த படத்தை லாஸ்ட்டு சீனை மாற்றி அமைச்சார். மாற்றி அமைச்சு அவன் சுட்டு முடித்த உடனே கீழே போட்ட அந்த துப்பாக்கி எடுத்த ஒய்ஃபே எடுத்து அவனை சுட்டுற மாதிரி. ஒரு கதையை ஒரு டைரக்டர் நினச்சாருன்னா எப்படி வேணாலும் மாற்றலாம். உங்கள் கூட ஒருத்தர் நிற்கிறார்ல, அவர் தான் உங்கள் லைஃபுக்கான டைரக்டர். நீங்கள் அவர்கிட்ட டீல் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃபை எப்படி வேணாலும் மாற்றி எழுத அவரால் முடியும். வியாதியை ஆரோக்கியமாய் மாற்றி எழுதுகிறவர், ஆமேன். மரணத்தை ஜீவனாய் மாற்றி எழுதுகிறவர், ஆமேன். பலவீனத்தை பலமாய், ஆண்டவரே இது நல்லா இல்லை இது இப்படி மாற்றுங்க அப்படின்னுங்க அவர் மாற்றிடுவார். கையெழுத்து, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏனென்றால் அவர் உங்கள் வலது வாரிசத்தில் இருக்கிறார். அவர் நிற்கிறது நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு தைரியம் வரும் பாருங்க. அதனால் என்ன சொல்ல வரேன், இது ஒரு நாளில் உங்களுக்கு வரலையா, ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சூழ்நிலையை பார்க்காதீங்க. உங்கள் கூட ஒருத்தர் நிற்கிறார் பாருங்கள், அவரை பாருங்கள். டாக்டர் வைரஸை பார்க்குறாரு, பூசாரி அம்மா இறங்கியிருக்குன்னு அம்மா இறங்கியிருக்குன்னு பார்க்குறாரு. அவங்க குறி சொல்கிறேன் வந்து ஏதோ பிசாசு செய்வின சார்ன்றான், வாஸ்து பார்க்குறேன் வாசப்படியாக மாற்றுன்றான். ஆனால் நீ வலது பாரிசத்தில் இருக்கிற தேவனை பார். ஏன்னா இப்போ இதுதான் சத்தியம், அவர் உங்கள் கூட இருக்கிறனால உங்களுக்கு முன்பார்க்க கதவு. இதை பார்த்த உடனே அதை சொல்கிறான் தாவீது, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஏன் தெரியுமா, நம்ம மைண்டு வீக் ஆகுது, சூழ்நிலையை பார்க்க பார்க்க மைண்டு வீக் ஆகுது. தவறில்லை, விசுவாசத்தில் பலவீனமானவனை சேர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் தைரியசாலியாக இருந்தால் கூட இருக்கிறவன் அவிசுவாசமாக இருந்தாலும் சரி பரவாயில்ல வாங்குவீங்க. சில நேரம் நான் வந்து எவனாச்சும் அவிசுவாசம் பேசுனா பயங்கரமாக சவுண்டு கொடுத்துரும், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்லுவார், நீயே ரொம்ப டெரில் தான் இருக்க போல. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நம்மளே பயத்தில் இருக்கிறோம். நம்ம பயத்தில் இருக்கிறனால தான் அடுத்த பயந்த நானே பயத்தில் இருக்கிற அவிசுவாசமாக பேசாத விசுவா அப்படின்னு என்னென்ன எனக்குள்ளே ஒருத்தர் நமக்குள்ளே ஒருத்தர். கர்த்தர் சொல்கிறேன், நீ தைரியமாக இருந்தா எம்பிட்டு பேர் எதிர்மறையாக பேசினாலும் நீங்கள் அவனை அன்போடு அனுப்பிய வாழை நான் இருக்கேன்டா. உங்கள் பிள்ளை பகலில் கூட்டிகிட்டு போறிய தின்னு உங்கள் பிள்ளை பகலான்னு அழுகுது, உடனே அதை அழுது நீங்கள் கற்றுவீங்களா, ஏ இன்னும் கத்துற பயப்படாதுங்க வீடுப்பா ஒன்றும் இல்லை பண்ணுவீங்க, ஏன்னா உங்களுக்கு தைரியம் இருக்குது. ஆனால் நைட்டு கற்றுனான்னா நீங்களும் சேர்ந்துக்குது. அப்போ தேவன் விசுவாசத்தில் பலவீனமான சேர்த்துக்கான ஏன் சொல்கிறாருன்னா, நீங்கள் தைரியமாக இருந்தீங்கன்னா அடுத்தவன் அவிசுவாசம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. எப்போ தெரியுமா அது ப்ராக்டிஸ் ஆகுது, எல்லா நேரங்களிலும் சூழ்நிலைகளிலும் என் அருகில் ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார், என்னை காக்கும்படி என் வலது வாரிசத்தில் ஒருவர் நிற்கிறார். அதை நீங்கள் அதை அந்த உண்மையை அந்த சத்தியத்தை அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி இன்றைக்கி கண்ணை திறக்கிறார்கள். அதுதான் ப்ராமிஸ், அதுதான் பிளஸ்ஸிங், அதுதான் வாக்குத்தத்தம். நான் கூட நிற்கிறத நீ பார்க்கும்படி உன் கண்ணை திறக்கிறேன். வாக்குத்தத்தம்னா என்னென்னா, ஏற்கனவே இருக்க காருக்கு சாவியை கொடுக்குறது. இந்த காரில் இன்னும் 100 கார் நிற்குது, இந்த மாதம் இந்த சாவியை கொடுக்குறாரு, இந்தா வச்சுக்க ஓப்பன் பண்ணிக்க, உன் பக்கத்தில் நான் நிற்கிறேன், நீ போகிற இடமெல்லாம் கூட நிற்கிறேன். அதனால் ஒருவனும் உனக்கு முன்னாடி நிற்க முடியாது, எந்த வியாதியும் நிற்க முடியாது, எந்த பலவீனமும் நிற்க முடியாது, எந்த நிந்தனையும் நிற்க முடியாது, ஒருவனும் உன் மீது கை போட முடியாது. காரணம் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதுதான் இந்த மாதத்தின் மாபெரும் வாக்குத்தம். உங்கள் வலது வாரிசத்தில் இருக்கிறார், அதான் மாபெரும் வாக்குத்தம். உங்கள் பலவீனமுள்ளவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களை ரட்சிக்கும்படி
அப்போ பைபிள் சொல்லுது, தீங்கு நாள் இல்லை அவனை எதிர்த்து நிற்கவும், பொல்லாங்க நெய்யும் அக்னி ஆஸ்திரங்கள் எல்லாவற்றையும் அவித்து போடத்தக்கிறாய், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள். பைபிள் சொல்லுது விசுவாசத்தை பிடிச்சிட்டு நில்லு அப்படின்னு. விசுவாசம்னா என்ன பாருங்கள், விசுவாசம் தின்மேல் வைப்பதல்ல விசுவாசம், விசுவாசம்னா தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். புரியுதா உங்களுக்கு? விசுவாசம்னா ஏதோ பிஹெச்டி பண்ணிவிட்டு வந்து ஹேகின் எழுதியிருக்காரு, வந்து விசுவாசத்தை பற்றி மூணு வால்யூம் ரெண்டு வால்யூம் எழுதியிருக்கிறார், பெரிய ஒரு பைபிள் ஸ்டடியே பண்ணியிருக்கிறார், பண்ணி இது பண்ணியிருக்காரு, ஒரு தீசிஸே பண்ணி வச்சுருக்கிறார் படிக்கிற ஃபெய்த்தை பற்றி. அது படிப்பது விசுவாசம் அல்ல. அப்போ இங்கிலீஷை தெரியாத என்ன செய்வான், இல்லை தமிழை படிக்க தெரியாது என்ன செய்வான். விசுவாசம் என்பது ஏதோ படித்து வருவதல்ல. ஒரு வாடிப்பட்டியில் இருக்க ஒரு பாட்டி கூட விசுவாசிக்கலாம், விசுவாசம்ன்ற கேடகத்தை ஸ்ட்ராங்காக பிடிக்கலாம். எப்படி தெரியுமா? ஒன்றுமே இல்லை, ஏசப்பா என் கூட தான் இருக்கார், ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார் என்பது தான் விசுவாசம். அதான் பைபிள் சொல்லி விசுவாசம் சொல்கிற இடத்துல எபிரேயரில் சொல்லப்படுது, தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். அப்போ என்னை காக்கும்படி என் வலது பாரிசத்தில் தேவன் நிற்கிறார் என்பதை புரிந்து கொள்கிறீங்களே, அதுக்கு பேர் தான் விசுவாசம். அந்த விசுவாசத்தை, அதாவது அவர் என் கூட நிற்கிறார்ன்றதை மட்டும் உறுதியாக பிடிச்சிக்காங்க, அதுதான் அதுதான் விசுவாசம். ஒழிய விசுவாசம் என்பது இயேசுநாரெலாம் தாண்டி ஏதோ ஒரு ப்ராடக்ட் கிடையாது. விசுவாசம் என்பது என்னென்னா, இந்த சூழ்நிலையில் தேவன் எனக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, எனக்காக இப்போ அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கார் என்று அவர் சொன்னதை பிலீவ் பண்ணுறது தான் ஃபேத். ஆமென் சொல்லுவோம். ஆகவே தேவன் பேரில் வைக்கிற விசுவாசத்தை, அதாவது தேவன் எனக்கு, அதாவது சிம்பிள் திங், எப்போல்லாம் பிரச்சனை வருதோ அப்போல்லாம் பிரச்சனைகளை பார்க்கும்போது நம்ம விசுவாசம் என்ன செய்கிறது, அப்படியே மெல்ட் ஆகுது. ஆனால் தேவன் என்ன செய்கிறாரு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது அப்படி என்ன அது மெருகூட்டப்படுகிறது, விசுவாசம் வலிமை உள்ளதாக மாறுகிறது. ஒரு பல வருஷங்களாக நம்ம கேட்ட செய்தி தான், பேதுரு வந்து கடலில் நடக்கும்போது இயேசுவான்னு சொன்னோன்னே அவரை பார்த்த உடனே அவரே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நான் கேட்குறேன், உங்களுக்கு அவர் என்ன சொன்னார் அதை மட்டும் பாரு, அவரை பாருங்கள். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். அது எந்த ஆயுதமாக இருக்கலாம், அது வந்து எத்தனை பெரிய பெரிய மந்திரவாதிகள் செஞ்ச ஆவியாக இருக்கலாம், வாய்க்காது போகும். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமான் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி ஸ்திரமாயிருக்கும். கர்த்தர் இருக்கிறான்றது தான் விசுவாசம் இருக்குது அப்படின்னு நீங்களாம் ஸ்திரமாக இருக்க வேண்டாம், கர்த்தர் இருக்கிறான்னு ஸ்திரமாக இருங்க, அதுக்கு பேர் தான் விசுவாசம் இருக்கிறது. அப்போ உங்கள் அருகில் தேவன் சொல்கிறாரு, நான் எளியவனாய், அதாவது உனக்கு விசுவாசமே இல்லாட்டினா கூட உன்னை காப்பாற்றுறக்கு நான் கூட இருக்கிறேன்டான்றார். கைத்தட்டுங்களா ஒருத்தவருக்கு, ஆமேன். உலகத்திலே பெரிய விசுவாசம் என்ன தெரியுமா, எனக்கு விசுவாசமே இல்லாட்டினா கூட என்னை காப்பாற்றுவார்னு நினைக்கிறப்பாரு, அதுதான் இருக்கிறதுலே பெரிய விசுவாசம். நான் சீரியஸாக பேசுகிறேன், இந்த டாப் மோஸ்ட் ஃபெய்த் என்ன தெரியுமா, எனக்கு ஃபெய்த்தே இல்லாட்டாலும் கர்த்தர் என்னை காப்பாற்றணும்னு நினச்சி, நான் அதுதான் இருக்கிறதுல பெரிய ஃபெய்த், அதுதான் இருக்கிறதுல பெரிய ஃபெய்த். நீங்கள் ஜீரோவுக்கு வரீங்க, அவர் ஹண்ட்ரடாக நிற்கிறார். கிருபை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக உங்களை ஆண்டு கொள்ளும். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஜீவன் ஆண்டு கொள்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமேன். மரணம் ஆதாம் முதல் மோசை வரைக்கும் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது போல, நித்திய ஜீவன் கிருபையானது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக உங்களை ஆண்டு கொள்ளும். ஆண்டு கொள்றதா என்ன தெரியுமா, உங்களை கேட்காமலே வேலை செய்கிறது. புரியுதா? ஆதாம் வரைக்கும் மோசை வரைக்கும் எவனையும் கேட்டுட்டா மரணம் வந்துச்சு, அவனை கேட்காமலே வந்துச்சு. அப்படி தான் இந்த கிருபை உங்களை கேட்காமலே வேலை பார்க்க போகுது சார். கைத்தட்டுங்க சார். இந்த மாதம் என்ன சொல்ல, இந்த மாதம் கிருபை என்ன கேட்காமலே என் வாழ்க்கையில் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக வேலை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தர் கண்டிஷன் என்கிட்ட கேட்காம வேலை செய்ய போகிறது, அதுக்கு பேர் தான் ஆண்டு கொள்ளுவது. ஆண்டு கொள்வதுனா உங்களை ரூல் பண்ணுறது. எகிப்தியர்கள் இஸ்ரவேலை ஆண்டு கொண்டார்கள், அப்படித்தான் கிருபை உங்களை ஆண்டு கொள்ளுதான். போங்க தைரியமாக, உங்களை கேட்காமலே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு, உன்ட்டெலாம் கேட்டால் கதை ஆகாது. ஆமாம், இப்படியே போனால் இன்னும் 3000 வருஷம் ஆகும், நீ பணக்காரனாக இருக்கு. ரெய்னார்ட் பங்கே சொன்ன மாதிரி, உங்கள் ஸ்டைலில் வேலை பார்த்தா இன்னும் தேசத்தை உலகத்தை கிறிஸ்துவுக்குள்ளாய் கொண்டு வருவதுக்கு 5000 வருஷம் ஆகுன்றார். 5000 வருஷம் ஆகும், நீ இந்த ஸ்பீடில் போனீங்கன்னா
அப்படின்றார். தேவனை புரிஞ்சுக்காங்க. இப்போ கடவுளோட கிருபை எந்திரிச்சிருச்சு, நித்திய ஜீவனுக்கு எதுவாக அது வேலை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு, ஆண்டுகொள் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எப்படி இந்த கிருபையை நான் ஆப்ரேட் பண்ணுறது? கிருபையை நீங்கள் ஆப்ரேட் பண்ண வேணாம், இப்போ கிருபை உங்களை ஆப்ரேட் பண்ண போகுது. கைத்தட்டு கொடுத்தவர் ஆமென். உங்கள் வீட்டுக்குள்ளே வேலை பார்க்க போகுது, உங்கள் சரீரத்தில் வேலை பார்க்க போகுது, உங்கள் பிள்ளைகள்கிட்ட வேலை, கையை தட்டுங்க சார், நல்லா தட்டுங்க சார், உங்கள் பிஸ்னஸில் வேலை பார்க்க போகுது, உங்கள் பிள்ளைகிட்ட வேலை பார்க்க போகுது. ஏன்னா கிருபை ஆண்டு கொள்ள போகிறது. உங்கள் வாழ்க்கையில் கிருபை ஆண்டு கொள்ளுகிற நீங்கள் பார்ப்பீர்கள், ஜனங்கள் பார்ப்பார்கள். அதாவது உங்களுடைய என்ன சொல்ல, ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரிலாம் தேவன் வேலை பார்க்க மாட்டார். அதான் சொல்ல, எளியவனுடைய ஆத்மா ரட்சிக்கிறக்கே அவர் இறங்கிட்டாராம். நான் திரும்ப சொன்ன அந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது. இருக்கிற விசுவாசத்திலே டாப் மோஸ்ட் ஃபெய்த் என்னென்னா, எனக்கு விசுவாசமே இல்லாட்டினா கூட தேவன் எனக்கு செய்வார் யார் அற்புதம். அது அந்த ஒரு ரெவலேஷனை மட்டும் ஸ்ட்ராங்காக உள்ளே வச்சுக்காங்க. அதான் ஏன்னா அவரே சொல்லியிருக்கார், அப்படின்னு எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி. அப்போ இஸ்ரவேல் பாளையத்தின் கடைசி வரிசையில் இருந்தவனை கூட தேவன் கைவிடலையாம். இந்த பிள்ளையாம்ன்றவன் சபிக்கிறதுக்காக பாலாக்கிட்ட காசை வாங்கிட்டு சபிக்கிறதுக்கு வந்தான். எவனோ ஒருத்தர் எவன்கிட்டே போய் வந்து செய்வனை செய்யப்பட்டவனை வச்சுருப்பாங்க. அவன் வந்தானா உங்கள்கிட்ட அது என்ன செய்யாது, ஒர்க் அவுட் ஆகாது. சாத்தான் மதத்திலேருந்து கிறிஸ்துவுக்குன்னு ஒரு ஆள் ஒரு அம்மா வந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கு. சாத்தான் மதத்துக்குள்ளே போய் அந்த ப்ரீஸ்ட்டுக்கு அந்த அம்மா என்னவாக இருந்துச்சு, கீப்பர் இருந்து அங்கே இருந்த எல்லா மந்திரங்களும் பிசாசின் கிரியைகள். மந்திரவாதம்னா என்ன, பிசாஸ் சாட்டானிக் வர்ஷிப்னா என்ன, எல்லாத்த பற்றி விவரமாக எழுதுது. அதில் வந்து இந்த மந்திரவாதிகள்லாம் கூடுவாயலாம். வருஷத்தில் ஒரு தடவை ஒரு அமாவாசை அன்னைக்கு கூடி எல்லாருமே அந்த மந்திரத்தை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவாங்க ஒவ்வொருத்தனும். அப்படி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டும்போது நல்லா கவனிங்க, ஏதாச்சும் இந்த டெரராக சொன்னால் கவனிக்கிறேன். இவ்வளோ நேரம் நல்ல நல்ல கதையாக சொல்லிக்கிட்டு இருந்தேன், மந்திரமாவது மனுஷன் பார்த்தப்பார், மந்திரம் பேய் பிசாசு. சரி பரவாயில்ல, வாங்க அதுக்குள்ளே இயேசுநேர் வராரு, அது சொல்ல வரேன். நின்று இவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்கலாம். அதில் ஒன்று என்னென்னா வந்து ஒருத்தன்லாம் பறவை அப்படி கூண்டை விட்டு திறக்க விட்டு அந்த பறவை பறக்கும்போது அப்படி பார்ப்பானாம், பார்த்தோன்னே செத்து அப்படியே கீழே விழுகுமா. இந்த அம்மா வந்து என்ன செய்யும்னா வந்து எல்லோரும் நிற்கும் போது கையை கோர்க்க சொல்லுது. கையை கோர்த்த உடனே ஃபியூ செகண்ட்ஸில் எல்லாருமே மறைஞ்சிட்றாங்க, எல்லாம் கிளாப் பண்ணிட்டாங்களாம். திரும்ப ஃபியூ செகண்ட் கை எடுத்தோடனே எல்லாம் தெரியுறாங்க, நீங்கள் தான் இந்த மந்திரவாதிகளுடைய தலை, உங்கள் நீங்கள் தான் தலை அப்படின்ட்டு என்ன செஞ்சிட்டாங்க, அந்த அம்மாவை வந்து ப்ரீஸ்ட் ஆக்கிட்டாங்க. அப்போ அதுதான் அப்படி இவங்க ஒரு தடவை அமாவாசையில் கூடுறாங்க. அதாவது ஒவ்வொரு அமாவாசைக்கு கூடுவாங்கன்னு நினைக்கிறேன், வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை, வருஷத்துக்கு ஒருத்தர் பெரிய கான்ஃபரன்ஸு. ஆமாம், வந்து என்ன கான்ஃபரன்ஸ் சொல்லுவாங்க, கன்வென்ஷன். அது மாதம் மாதம் இவங்க கூடுற வந்து ஏதோ ஃபாஸ்டிங் ப்ரேயர் மாதிரி போல. இது வந்து ஒரு ஊழியக்காரனுக்கு தெரிஞ்சு, அவன் ரிப்போர்ட்டருக்கு தெரிஞ்சு, அவன் உடனே போலீஸ்கிட்ட கூப்பிட்டு வந்து இவன் எல்லாம் அரெஸ்ட் பண்ணும் சார்னு கூட்டிகிட்டு வந்துட்டான். ஜீப்பில் கூட்டிகிட்டு வரும்போது அந்த ரிப்போர்ட்டர் வந்து ஒரு ஊழியக்காரன் போடும் சொல்லி கூட்டிகிட்டு வந்தோடனே அது வேறு ஃபுல்லாக ஜீப்பில் வந்துட்டாங்கலாம். மந்திரவாதியில் இன்றைக்கி செத்தம்டா தூக்கின உள்ளே வச்சு லாக்கப்பில் வைக்கப்போறேன்னு சொன்னேன். இந்த அம்மா சொல்லித்தான் எல்லாம் கையை பிடிங்க, நான் கையை பிடிச்சோன்னா அப்படி ரெண்டு செகண்டில் மறைஞ்சிட்டாங்கலாம். இவன் நேராக வந்து இந்த மந்திர பொருட்களை மட்டும் பார்த்துட்டு என்னடா ஒன்றும் இல்லை ஆளை காணான்னு அப்படியே தேடிட்டு இப்படியே கண்ணுக்கு முன்னாடியே தர்றாங்களாங்க. அப்போ இந்த அம்மா என்ன செஞ்சான், கோபமாகி ஒவ்வொருத்த மேலே என் சாபத்தை பேசித்தான். அந்த சாபத்தை பேச ஒவ்வொருத்த மேலே போய் உட்காருதான் அந்த சாபம். அந்த அம்மா அப்படியே பார்க்குது. கடைசி அந்த ரிப்போர்ட்டர் ஒருத்தன் ஊழியக்காரன் இருக்கான் பாருங்கள், ஊழியக்காரன் கிடையாது, அந்த ரிப்போர்ட்டர் வந்து பிலீவர். அவனை பார்த்து இந்த சாபத்தை பேசும்போது அது போயிட்டு அப்படி ரிட்டர்ன் ஆகுதான், திரும்ப பேசுதான், திரும்ப ரிட்டர்ன் ஆகுதான். உடனே அவன் கிளம்பி போயிட்டான். ஏன் முடிஞ்ச உடனே எல்லாம் கை மற்றவனுக்கு தெரியல, கை தட்டி சூப்பராக பண்ணிட்டேன் சூப்பர். அந்த அம்மா சொல்லுது, நான் திரும்பி வரும்போது என் மனசுக்குள்ளே ஒன்று ஓடிக்கிட்டே இருந்துச்சு, ஏன் அவன்கிட்ட மட்டும் அந்த வேலை பார்க்கலை, கையை தட்டு எளியவருடைய ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படி அவனுடைய வலது வாரிசத்தில் நிற்கிற தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்கள் வலது வாரிசத்தில் நிற்கிறார். நீங்கள் எளியவனாக இருக்கலாம் சார், ஏதோ கடைசி வரிசையில் உட்காந்து தூங்கி எந்திரிக்கிறவனாக இருக்கலாம், உங்களை கூட தொட முடியாது. கையை தட்டுங்க. இந்த பாலாக்கு மந்திரவாதம் பண்ணுறதுக்கு வந்து நிற்கிறான், போக மாட்டேன்னு ரிட்டர்ன் ஆகுது, எல்லாம் பவுன்ஸ் ஆகுது பால் மாதிரி. உடனே சொல்கிறான், இந்த ஆங்கிள் ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள், அந்த ஆங்கிளுக்கு வருவோம், இன்னொரு ஆங்கிளுக்கு என்ன கூட்டுவாயா, அவன் பர்சனல் ஆங்கிள் பார்ப்போம்ன்றான். அங்கிட்டு போய் எரிஞ்சாலும் பால் என்ன செய்யலை, போகலை. கடைசியில் சொல்கிறான், இஸ்ரேவேல் பாளையத்தின்
இல்லை இஸ்ரேவேல் பாளையத்தின் கடைசி அந்த இதை போய் பார்ப்போம், அவங்க ஃபுல்லாக தூங்குறவங்க எப்போவுமே கடைசி பிஞ்சு சரியாக படிக்க மாட்டாங்க, அவங்கள தாக்குவோம் அப்படின்ட்டு இவன் வந்து என்ன செய்கிறான், வந்து கபடியில் எவனையும் தொட முடியலன்னொன்னே பின்னாடி இருக்கிறவன் தொடுவோம், ஏன்னா காசை வாங்கிட்டோம், யாராச்சும் ரெண்டு பேராச்சும் விழுந்தா தும்முன்னு விழுந்தா தான் இவனுக்கு மரியாதைன்ட்டு வீக்கானவே இருக்கான். வானு கடைசி பாளையத்தின் கடைசி வரிசையை வந்து சபிக்கிறான், சபிக்க பார்க்குறான், அதையும் விடல தேவனே ஓடி போயிரு. சார் அவர் எளியவன் தானே, எளியவனாக இருந்தால் வலியவனாக இருந்தாடா அம்புட்டு ஏன் பிள்ளடா, ஏங்க உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை படிச்சிருக்கு ஒரு பிள்ளை படிக்காமல் இருக்குன்னா விட்டுருவீங்களா படிக்காத பிள்ளையே, சரி படிக்காத பிள்ளை தானே போடா அப்படின்னு விட்டுருவீங்களா, அவன் படிச்சிருக்கான் படிக்கிறான் வலியவன் எளியவன் ஏன் பிள்ளடா, ஏசுன்ற பேரை ஏற்றுக்கிட்டானா அவன் நெத்தியில் அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. பயப்படாதீர்கள், தேவனாய கர்த்தர் உங்களை ரட்சிக்கும்படிக்கு உங்கள் வலது பாரிசத்தில் நிற்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இதை பார்க்க உதவி செய்வாரா? என் அன்புக்குரியவர்களே, அவரை பார்க்குற வரைக்கும் அவன் நடக்கிறான். பேதுரு சூழ்நிலையை பார்க்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், அவன் மூங்குறான், சூழ்நிலையை பார்க்கும்போது விசுவாசம் மெல்ட் ஆகுது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன், அம்மா கட்டி இருக்குன்னா டாக்டர் வைரஸ் ஏதோ பார்க்குறாரு, அதை என்ன வேலை பார்க்குதுன்னு பார்க்குறாரு. ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் என்ன செய்கிறான், ஒரு பாக்டீரியா எவ்வளோ இருக்குது ஒரு தண்ணியிலன்னு பார்க்குறான். தண்ணி அப்படி எடுத்தோம்னா நம்மளாம் நல்லா குடிச்சிடுறோம்ல, ஆனால் மைக்ரோபயாலஜிஸ்ட்டு குடிக்க மாட்டாங்க, பார்த்துட்டு இதுக்குள்ளே எவ்வளோ கிருமி இருக்குது, நீங்களும் அவர் கூட சேர்ந்து பார்த்துட்டீங்கன்னு நீ குடிக்க மாட்டீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, வந்து அவன் பார்வை பார்க்குறான், உங்கள் பார்வை என்ன பார்வை, ஆ இந்த பார்வை என்ன பார்வை சொல்லுங்கள், அவர் என்ன பண்ணுறாரு, ஏன் வலது பாரசத்தை நிற்கிறாரு, இப்போ அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, என்னை ரட்சிக்க முடியும் கூட இருக்கிறார். இப்போ என் ஸ்பிரிச்சுவல் டிகிரி எல்லாம் சொல்லுங்கள், ஸ்பிரிச்சுவல் எந்த லெவலில் வேணாலும் இருக்கலாம், அதை பற்றி கவலையே படாதீங்க, உங்களை ரட்சிக்கிறதுக்கு உங்கள் அருகில் தேவனாகிய கர்த்தர் நிற்கிறார். எளியவனுடைய ஆத்மா ரட்சிக்கும்படி உங்கள் அருகில் நிற்க, அந்த வசந்த ஒரே ஒருத்தரை வாசித்து முடிப்போம். ஆமேன். உங்கள் மைண்டு இது கனெக்டடாக இருக்கட்டும், அவ்வளோதான். இப்போ என்ன ரட்சிக்கிற கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் எனக்காக யாவன், மறுபடி 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 இந்த உலகத்து விஷயங்கள் உள்ள இந்த உலகத்தில் மிகப்பெரிய எதிரி பிசாசினால் சொல்லப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் வார்த்தைகள் தான், அந்த வார்த்தைகளை மட்டும் உங்கள் சிந்தனையில் ஏற்றவே ஏற்றாதீங்க, அதை விட கொடுமையான விஷயம் எதுவுமே இல்லை. ஆனாலும் பரவாயில்ல, ஒருவேளை வந்துருச்சா தேவனுடைய வார்த்தையை நீ உள்வாங்கும் போது அவையிலெல்லாம் அழிக்கப்படும். ஸோ இந்த வருஷம் கர்த்தர் சொல்கிறாரு, நீ போகும் இடமெல்லாம் உன்னை வந்து நான் உயிரோடு காக்கும்படிக்கு உன்னோடு கூட நான் இருக்கிறேன், நீ போகும் இடமெல்லாம் உனக்கு வெற்றியை தரும்படி ஜெயத்தை தரும்படி நான் உன் கூட நிற்கிறேன், உன் ஜீவனில் நாளெல்லாம் எந்த பிரச்சனையும் உனக்கு முன்னாடி நிற்காது, ஒருத்தனும் உன் மேலே கை வைக்க முடியாது, நான் வலியவர்களை மட்டும் காக்கிற தேவன் அல்ல எளியவர்களையும் காக்கிற தேவன், இங்கே இருக்கிற ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. பைபிள் எனக்கு பிடித்த வார்த்தையில் ஒன்று பவுல் சொல்வான், நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. கைத்தட்டுகளே ஒருத்தர் ஆமென் ஹல்லேலூயா. சொன்னது கிறிஸ்தவர்களை பார்த்தா, கிரேக்கர்களை பார்த்து, கடவுளை அறியாதவனை பார்த்து சொல்கிறாரு, நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. நான் கேட்கிறேன், உங்களில் யாருக்கு அவர் தூரமானவர், உங்களில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல, உங்களை ரட்சிக்கப்படி உங்கள் அருகில் நிற்கிறார். இதை புரிந்து கொண்ட மாத்திரத்தை உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் மறையும், உங்கள் வீட்டில் இருக்கிற வாதைகள் மறையும், பலவீனங்கள் வியாதிகள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போகும். தைரியமாய் கடந்து செல்லுங்கள், அவர் உங்கள் கூட இருக்கிறனால உங்களுக்கு முன்பாக திறக்க வேண்டிய கதவுகள் திறக்கும். ஆமேன். எப்படி ஒரு அமைச்சர் பின்னாடி நின்னப்ப எனக்கு முன்னாடி கதவு திறக்குதோ, தேவன் உங்கள் கூட நிற்கிறாரு. ஆமேன். அதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி எல்லாம் திறக்கும், போங்க தைரியமாக போங்க. அதே அதிகாரத்தில் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வாசித்தீங்கன்னா, துன்மார்க்கனுக்கு வலது பாரிசத்தில் யார் நிற்கிறாவா, சாத்தான் நிற்கிறான். அந்த வசனம் வருகிறது எங்கே இருக்கு வாசிங்க, 103:109-6 வாசிங்க. அவனுக்கு மேலான துஷ்டனை ஏற்படுத்தி வையும், மேலாக அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும், சாத்தான் அவன் வலது பக்கத்தில் நிற்பானாக. பார்த்தீங்களா, அப்போ எல்லாருக்குமே ரைட் சைடில் எவனோ ஒருத்தர் இருக்கிறான். அதை முதல் நீங்கள் புரிஞ்சுக்கங்க, எவனுமே ஆள் இல்லாமல் கிடையாது, அவனுக்கே எல்லாம் எதிர்மறை நடக்குது, அவன் கூட வேற ஒருத்தர் நிற்கிறான், சும்மாலாம் நடக்கலை எதிர்மறையாக, வேற ஒருத்தர் நிற்கிறான். உங்கள் கூட யார் நிற்கிறா, கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். ஆமே. நிறைய பேர் 6 வசனத்துக்கு வந்துடுறீங்க, பிசாஸ் ரொம்ப வேலை பார்க்குறா சார், உங்கள்கிட்ட எதுக்கு வேலை பார்க்குறாமே, உங்களுக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது.
நீ அவன்கிட்ட போய் கேட்டால் கூட உங்கள்ட்ட எதுவும் கொடுக்க முடியாது. உங்களை அவன் நம்புறதுக்கே தயாராக இல்லை சார். ஆமாம், உங்களை சினிமா கூட கூப்பிட மாட்டான். ஏன்னா நீ இன்றைக்கி வருவே, நாளைக்கு போய் சர்ச்சில் உட்காந்துருவேன், உன்கிட்ட வேலை பார்க்குறது வேஸ்ட்டு. அது என் பிள்ளைகள்ட்ட வேலை பார்க்குறேன்னு போயிடுவான். இன்ஃபேக்ட் நீங்கள் எல்லாம் அவன் பார்வையில் எந்த விதத்திலும் மோதுவதற்கு நீங்கள் வந்து எல்லாம் இல்லை வந்து வேஸ்ட்டு உங்கள் கூட போயிட்டு அவன் தோல்வியை ஒத்துக்கிட்டான் இன்ஃபேக்ட் அவன். அதனால் தைரியமாக இருங்க. உங்கள் அருகிலே நான் கேட்குறேன், தேவன் இருக்கிறாரு அப்படின்றத விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? சரி, நீங்கள் விசுவாசிக்கிறேன்னா சொல்லுங்கள், பிசாசு உங்க கூட இருக்கிறேன், அதையாச்சும் ஏற்றுக்காங்க. அது வேணாம் சார். அப்போ அவர் இல்லை, அவன் இல்லைனாலே இவர் இருக்காருன்னு அர்த்தம். இங்கே ரெண்டு பேரை பற்றி பைபிள் சொல்லுது, கர்த்தரை என் வாயினால் துதித்து அநேக நடுவில் அவரை புகழ்வேன், அக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவர்கள் மத்தியில் இருந்து எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படிக்கு அவர் அவன் வலது பாரிசத்தில் நிற்பார். ஆமேன். இந்த மாதம் கர்த்தர் உங்கள் வலது பாரிசத்தில் நிற்கிறதை ஜனங்கள் பார்ப்பார்கள், எதிரிகள் பார்ப்பார்கள், இந்த உலகம் பார்க்கும், நீங்கள் பார்ப்பீர்கள். அதனுடைய விளைவுகள், அவர் நிற்பதின் விளைவுகள் உங்கள் தொழிலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் பார்க்க போகிறீங்க, உங்கள் குடும்பத்தில் பார்க்க போகிறீங்க. இந்த மாதம் உங்களுடைய சிரசின் மேல் அவருடைய கிரீடம் பூக்கும். உங்கள் சத்துருக்களுக்கு தேவன் வெட்கத்தை உடுத்து வைப்பார். இந்த மாதம் எதிரிகளையும் எதிர்மறையான காரியங்களையும் ஃபூல் பண்ணி கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? கூல் பண்ணுவார். ஆமேன். சந்தோஷமாக இருங்க. அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும். கண்களை மூடி ஜெபிப்போம். எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி நான் அவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறேன் என்று சொல்லுகிற தேவன், விசுவாசம் இல்லாதவர்களையும் அவர் ரட்சிக்கிற தேவன் என்பதே விசுவாசங்களிலெல்லாம் மேலான விசுவாசமாக இருக்கிறது. இந்த மாசத்தில் ஒரு நாள் கூட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா நாட்களிலும் நீங்கள் எவ்வளவு பலவீனமான ஆளாக இருந்தாலும் 100% ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பதற்கு உங்களுக்காக ஒரு கிரயத்தை அவர் செய்து முடித்திருக்கிறார். தைரியமாக போ. பிசாசு எந்த வழியிலும் உங்களை குற்றப்படுத்த விடவே விடாதீங்க. ஜெபம் இல்லை குற்றப்படுத்த விடாதீங்க, அது இல்லை இது இல்லை, விசுவாசமே இல்லைன்னு கூட உங்களை குற்றப்படுத்த விடாதீங்க. ஏன்னா விசுவாசம் இல்லாதவனையும் கூட ரட்சிப்பதற்கு அவர் நிற்கிறார் என்பதே உயர்ந்தபட்ச விசுவாசம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இங்கேருந்து திரும்பி செல்லும்போது உங்களுக்கான கதவு திறக்கப்பட்டிருக்கதை பார்ப்பீங்க. இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்தவங்க பார்க்காத மாதிரி இப்போ உங்களை அவங்க பார்ப்பாங்க. எஸ், உங்களை ஒரு மெஜஸ்டியாக பார்க்க போகிறாங்க. எஸ், அகரிப்பா ராஜா உள்ளே நுழைந்த போது சகல பரிவாரங்களோடு உள்ளே நுழைஞ்சானான். பைபிள் அப்படி தான் சொல்லுது. ஆமாம், இதுவரைக்கும் நீங்கள் தனி நபராக இருந்திருக்கலாம், இப்போ நீங்கள் திரும்பி போகும்போது சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை அருகில் நிற்கிறபடினால நீங்கள் பைபிள் சொல்ற ஹை ரேங்க் மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் வேர் வித் கிங் அகரிப்பா. ஹை ரேங்க் மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ்லாம் அவன் பின்னாடி வந்து அப்படியே நின்னாயினான். சகல பிரஸ்தாபத்தில் வந்தானான். இப்போ நீங்கள் திரும்பி போகும்போது சர்வ வல்லவர் உங்கள் கூட இருக்கிறனால உங்களுக்கு பின்பாக தேவனுடைய சகல மகிமையும் சகல பிரஸ்தாபமும் உங்களுக்கு பின்பாக அணிவகுத்து வருகிறதை ஜனங்கள் பார்ப்பார்கள். ஒரு இடத்திற்குள் நீங்கள் ஒரு நபர் நுழையும் போது அங்கு இருக்கிறவர்கள் அந்த இடத்துல 100 பேர் நுழைஞ்ச ஒரு ஃபீலை அவங்களுக்கு தருவார். கை தட்டுங்களே ஒரு தவறுக்கு. ஆமேன், 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 ஆமேன். போங்க, கதவு உங்களுக்கு திறந்திருக்கு. ஆமேன். ஆசீர்வாத கதவு திறந்திருக்கு. இதுவரை நோ சொன்னவங்களாம் உங்களுக்கு எஸ் சொல்லத்தக்கதாக சகலத்தையும் தேவன் திறந்து வச்சிருக்கிறார். ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன் உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. ஆன்லைனில் இந்த வார்த்தையை கேட்கிற எல்லாரையும் நான் பிளஸ் பண்ணுகிறேன். ஓ, எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கிற தேவன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இவர்கள் ஒவ்வொருவருடைய வலது பாரிசத்திலும் நீர் நிற்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அதை இந்த மாதம் இவர்கள் கண்கள் பார்க்க ஆரம்பிப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவன நல்ல பிதாவே, அநாத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே ஆமேன், 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 ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நம் ஒவ்வொருவருடனே கூட
தொலை தூரங்களிலிருந்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடனும் கூட தங்கி இருப்பதாக. ஆமேன், 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 ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் சந்தோஷம் மகிழ்ச்சியும் நீங்கள் காணும்படி செய்வார். கடந்து செல்லுங்கள். ஏப்ரல் மாதம் உங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனான ஒரு மாதமாக இருக்கும். காட் பிளஸ் யூ.